வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்பு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி விவகாரம். விஜய் மல்லையாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய பிரிட்டன் உயர்நீதிமன்றம் அனுமதி. நெல், பருப்பு உள்ளிட்டவற்றுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு. மத்திய அரசுக்கு குடியரசுத் துணைத் தலைவர், வேளாண் அமைச்சர் பாராட்டு. தமிழ்நாட்டில் தனியார் சட்டக்கல்லூரிகள் தொடங்க வகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியது. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ஏவுகணை இஸ்ரோ வெற்றிகரமாக பரிசோதித்து பார்த்தது. உலகக்கோப்பை கால்பந்து. இன்று முதல் காலிறுதியில் உருகுவே பிரான்ஸ் மோதல், இரண்டாவது காலிறுதியில் பிரேசில் பெல்ஜியம் மோதல். விரிவான செய்திகள். இந்தியன் வங்கிகளில் 9000 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம் தொடர்பான வழக்கில் லண்டனில் உள்ள தொழிலதிபர் விஜய் மல்லையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய பிரிட்டன் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி, பரோடா வங்கி உள்ளிட்ட இந்திய வங்கிகளில் விஜய் மல்லையாவின் கிங்ஃபிஷர் நிறுவனம் 9000 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தவில்லை. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்தியாவை விட்டு தப்பிச் சென்ற மல்லையா லண்டனில் தற்போது தங்கியுள்ளார். இந்நிலையில் கடன் மோசடி வழக்கில் மல்லையாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும்படி இந்திய வங்கிகள் சார்பில் பிரிட்டன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் விஜய் மல்லையா தங்கியிருக்கும் பகுதிகளுக்குள் சென்று சோதனை நடத்த காவல்துறை மற்றும் அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்துள்ளது. பிரிட்டன் உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மல்லையாவுக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ள இந்திய வங்கிகளுக்கு கிடைத்துள்ள வெற்றியாக கருதப்படுகிறது. நெல், பருப்பு வகைகள் உள்ளிட்டவற்றிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ள முடிவை குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தலைநகர் போர்ட்பிளேயரில் நேற்று விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளுடன் கலந்துரையாடியபோது இதனை தெரிவித்த அவர், விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகள் கடைக்கோடியில் உள்ள விவசாயிகளையும் சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளம் தலைமுறையினரை ஈர்க்கும் வகையில் வேளாண் துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கான முன்முயற்சியில் பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதான மந்திரி கேதீ கோ கைசா லாபதாயக் பனானா உஸ்கே பாரே மே போல் ரஹே அவர் கேவலம் போல்னா நஹி உஸ்கோ லாபதாயக் பனானே கே லியே கை கதம் சர்க்கார் நே உடாயா கவர்ன்மெண்ட் நே கரீஃப் சீசன் கா கிராப்ஸ் கே லியே பஹலி பார் ஆப் லோகோ நே அபி புரா அக்பார் படா நஹி ஹோகா எம்எஸ்பி ஃபார் பேடி ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட் பை ருபீஸ் 200 இட் ஒன் கோ पर क्विंटल ये मेजर्स जो है सरकार ने कल 14 क्राफ्ट्स के लिए मिनिमम सपोर्ट प्राइस बढ़ाया और घोषित किया है ये अच्छा कदम है ये स्वागतनीय कदम है एंड फील हैप्पी बट एट द सेम टाइम मच मोर नीडेड टू बी डन इन ऑर्डर टू मेक एग्रीकल्चर सस्टेनेबल एंड वायबल. குடியரசுத் துணைத் தலைவர் மட்டுமல்லாமல் மத்திய வேளாண் அமைச்சரும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதை வரவேற்றுள்ளார். தில்லியில் நேற்று தம்மை சந்தித்த விவசாயிகள் மத்தியில் பேசிய வேளாண் அமைச்சர் ராதாமோகன் சிங், கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கை முற்போக்கானது என்றார். குறைந்த செலவில் அதிக விளைச்சலை அடையும் வகையில் விவசாயிகள் செயல்பட வேண்டும் என்றும் அறுவடைக்கு பிந்தைய பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகள் தங்களது விளைப்பொருட்களுக்கு அதிகபட்ச விலை பெறுவதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பூட்டான் பிரதமர் தசோ ஷெரிங் தோப்கேவை நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து பேசினார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். இந்தியா பூட்டான் இடையே தூதரக உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைவது குறித்து இரு தலைவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக பூட்டான் பிரதமரை மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி கே சிங் சந்தித்து பேசினார். இன்று பூட்டான் பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். பின்னர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பேசுகிறார்.
ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக தில்லி நீதிமன்றத்தில் இன்று அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் இடையே நடைபெற்ற பேரத்தின் போது கார்த்தி சிதம்பரம் 1,16,00,000 ரூபாயை லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே INX மீடியா வழக்கில் ப சிதம்பரத்தை கைது செய்து அவரிடம் விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு சிபிஐ நீதிமன்றத்தை நாடியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஜம்மு காஷ்மீர் மாநில தலைநகர் ஸ்ரீநகரில் அம்மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் அமர்நாத் புனித யாத்திரைக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக ராஜ்நாத் சிங் ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநர் என்என் வோராவை சந்தித்து பேசினார். இந்நிலையில் மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் புனித யாத்திரை தொடர்ந்து 2வது நாளாக நேற்றும் ரத்து செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை எந்த அமர்வுக்கு ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் தலைமை நீதிபதிக்கு மட்டுமே உள்ள நிலையில் அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது இன்று தீர்க்களிக்கப்படுகிறது. வழக்குகளை ஒதுக்கீடு செய்வதில் தற்போதுள்ள தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக சக நீதிபதிகள் 4 பேர் சில மாதங்களுக்கு முன்பு குற்றம் சாட்டியிருந்தனர். எனவே இந்த வழக்கில் இன்று வெளியாக உள்ள தீர்ப்பை பலர் ஆர்வத்துடன் எதிர்நோக்கியுள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை யாருக்கு ஒதுக்குவது என்பதை முடிவு செய்ய நீதிபதிகள் அடங்கிய குழுவை அமைக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த வழக்கறிஞருமான சாந்தி பூஷன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது அவர் சார்பில் ஆஜரான அவரது மகன் பிரசாந்த் பூஷன் வழக்கு விசாரணையை எந்த நீதிபதிக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை கொலீஜியம் அல்லது அனைத்து நீதிபதிகள் அடங்கிய குழுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். தமிழ்நாட்டில் தனியார் சட்டக்கல்லூரிகள் தொடங்க அனுமதி அளிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேறியது. இதற்கான மசோதாவை சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் தாக்கல் செய்தார். அரசால் சட்டக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் தவிர மற்ற இடங்களில் தனியார் சட்டக்கல்லூரிகள் தொடங்க அனுமதி அளிக்கப்படுவதாக இந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மசோதாவிற்கு அறிமுக நிலையிலேயே திமுக எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் சி வி சண்முகம் தனியார் சட்டக்கல்லூரிகள் தொடங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். தனியார் கல்லூரிகளை முறைப்படுத்தும் வகையில் நிபந்தனைகளை அரசு விதித்துள்ளதாகவும் எனவே சட்டக்கல்லூரிகள் உரிய கட்டமைப்பு வசதிகளுடன் இருக்கும் என்றும் அவர் கூறினார். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு நிறைவேறியது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் தமிழக அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான மேல்முறையீட்டு மனு நிலுவையில் இருக்கும் வரை ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்யுமாறு ஆலை நிர்வாகம் கோரியது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடும்படியான தமிழக அரசின் அரசாணையையும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மே 25 தமிழக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதிக்குமாறு வேதாந்தா குழுமம் சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நேற்று விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆலை தொடங்கி இயங்குவதை அனுமதிக்க முடியாது என்று கூறி வழக்கு விசாரணையை 19 ஒத்திவைத்தது. வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்திருக்கும் மனு மீது தமிழக அரசு 19 பதில் தாக்கல் செய்யவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் இருக்கும் மிக முக்கியமான இடத்தில் உள்ள 7 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ராமச்சந்திரா கல்வி மற்றும் சுகாதார அறக்கட்டளைக்கு மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்திருப்பது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சந்தை மதிப்பில் 405 கோடி ரூபாய் மதிப்பும் வழிகாட்டுதல் மதிப்பில் 267 கோடி ரூபாய் மதிப்பும் உள்ள 7 ஏக்கர் நிலத்தை 33,46,00,000 ரூபாய்க்கு விற்று அரசுக்கு 370 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக ஒரு அறிக்கையில் அவர் கூறியுள்ளார். இந்த விற்பனை குறித்த விவகாரத்தில் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் வெற்றி பெற இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. திருவள்ளூரில் நேற்று இதனை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சியில் சேர விரும்பும் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலரிடம் பதிவு செய்து தங்களது வாழ்வாதாரத்தை வலுப்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சார் ஆட்சியர் ரத்னா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கண்ணப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் ஷாகித் கான் அப்பாசி தேர்தலில் போட்டியிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் அவர் ராவல்பிண்டி தொகுதியிலிருந்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடவுள்ளார். அவர் தேர்தலில் போட்டியிட தடை விதித்து பஞ்சாப் மாகாண தேர்தல் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. வேட்பு மனுவின் போது தனக்குள்ள சொத்துக்களை அவர் சரியாக தெரிவிக்கவில்லை என்று தீர்ப்பாயம் கூறியிருந்தது. இந்த முடிவை எதிர்த்து அவ்வாசி லாகூர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தேர்தலில் போட்டியிட அவ்வாசிக்கு அனுமதி அளித்துள்ளது. விண்கலத்திலிருந்து ஆபத்து காலத்தில் பயணக்குழு தப்பிக்கும் நடைமுறையின் முதல் ஒத்திகையை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ நேற்று வெற்றிகரமாக நடத்தியது. இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மனிதர்களை ஏற்றிச் செல்லும் விண்கலத்தை விண்ணில் செலுத்தும் போது கோளாறு ஏற்பட்டால் அதில் உள்ள வீரர்களை பாதுகாப்பாக மீட்கும் வகையில் இந்த தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 5 மணி நேர கவுண்ட் டவுனுக்கு பிறகு செயற்கையாக உருவாக்கப்பட்ட மாதிரி வீரர்கள் குழுவினருடன் 12.6 டன் எடை கொண்ட விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நேற்று செலுத்தப்பட்டது. பூமியிலிருந்து 2.7 கிலோமீட்டர் தூரத்தை எட்டியதும் வங்காள விரிகுடாவை நோக்கி வளைக்கப்பட்டது. பின்னர் பாராசூட் மூலம் பாதுகாப்பாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 2.9 கிலோமீட்டர் தொலைவில் இறக்கப்பட்டது. பின்னர் 3 படகுகள் மீட்புக் குழுவினர் சென்று அந்த களத்தை மீட்டனர். இந்த ஒத்திகை 4 நிமிடங்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்வை 300 தொலையுணர்வு கருவிகள் பதிவு செய்தன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று 2 காலிறுதி ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் காலிறுதியில் பிரான்ஸ் உருகுவே அணிகள் மோதுகின்றன. இரவு 11:30 நடைபெறும் மற்றொரு காலிறுதியில் பிரேசில் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். சத்துணவு முட்டை விநியோக முறைகேடு. சென்னை, நாமக்கல், திருச்செங்கோட்டில் IAS அதிகாரிகள் வீடு உள்ளிட்ட 76 இடங்களில் வருமான வரி சோதனை. ரொக்கப்பணம் ஆவணங்கள் பறிமுதல். தினத்தந்தி. ஜூலை 9ஆம் தேதி சட்டப்பேரவையின் நடப்பு கூட்டத்தொடரிலேயே லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றப்படும். துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. தினமணி. தனியாக துணிச்சலுடன் செயின் பறிப்பு திருடனை விரட்டிப்பிடித்த சூர்யாவுக்கு TVS நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. காவல்துறை ஆணையர் AK விஸ்வநாதன் ஏற்பாடு. தினமலர். TNPSC நடத்தும் அரசு தேர்வு பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க நிர்வாகம் முடிவு. தேர்வுகள் ஆன்லைனுக்கு மாறுவதால் முறைகேடுக்கு வழிவகுக்கும் என தேர்வாளர்கள் அச்சம். தினகரன். நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது அரசமைப்பு சட்ட விதிகளுக்கும் உணர்வுகளுக்கும் விரோதமானது. மத்திய அரசுக்கு சீதாராம் யெச்சூரி கடிதம். தீக்கதிர். கர்நாடகாவில் 34,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி. த ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 9,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி விவகாரம். விஜய் மல்லையாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய பிரிட்டன் உயர்நீதிமன்றம் அனுமதி. நெல், பருப்பு உள்ளிட்டவற்றுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு. மத்திய அரசுக்கு குடியரசு துணைத் தலைவர், வேளாண் அமைச்சர் பாராட்டு. தமிழ்நாட்டில் தனியார் சட்டக்கல்லூரிகள் தொடங்க வகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியது.
மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ஏவுகணை இஸ்ரோ வெற்றிகரமாக பரிசோதித்து பார்த்தது. உலகக்கோப்பை கால்பந்து. இன்று முதல் காலிறுதியில் உருகுவே பிரான்ஸ் மோதல், இரண்டாவது காலிறுதியில் பிரேசில் பெல்ஜியம் அணிகள் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.